ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் கப் நாங்கள் விளையாண்டோம், அதில் வின்னும் பண்ணியிருக்கோம். இந்த சிஎஸ் கப் வின் பண்ணுறதுல என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணோம், ஆப்போசிட் எனிமிலாம் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே அடுத்த சிஎஸ் கப் விளையாடுறப்ப 100% இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக பண்ணாலே ஈஸியாக வந்து இதில் வின் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருமே ஒட்டுக்காவே தான் இருக்கணும். 4 பேருமே தனித்தனியாக ஆளுக்கு ஒரு எனிமியை செலக்ட் பண்ணிட்டு நான் அவனை முடிச்சுக்கவேன் இவனை முடிச்சுக்கவேன் தனித்தனியாக போயிடக்கூடாது. 4 பேருமே ஒட்டுக்காக இருந்தால் தான் நம்ம வந்து நாக்கானாலுமே விவே பண்ணி விடுவானுங்க. 4 பேருமே ஒட்டுக்காக இல்லாமல் நீங்கள் வேறு மூலையில் போய் நாக்கானீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்காக வரப்பே உங்கள் டீம்மேட்டையும் ஈஸியாக போட்டுருவானுங்க. இப்போ இங்கே பாருங்க, எனிமி வந்து எங்கள் டீம்மேட்டையும் போட்டான், அதுக்கப்புறம் இன்னொரு டீம்மேட் வந்து ஈஸியாக அவனை முடிச்சிட்டான். இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடுத்தடுத்தால் வந்து உள்ளே பூந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு 4 பேருமே ஒட்டுக்காக இருக்கணும். ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கன் செலக்ட் பண்ணுறது தான். இந்த கன் செலக்ட் பண்ணுறதுல டீமில் 3 பேர்த்துக்கிட்ட நல்லா அவங்க என்ன கன்னை வச்சு விளாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு எஸ்எம்ஜி கன், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கன், இது ரெண்டையும் எடுத்துக்கணும். இன்னொருத்தவிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்ஜி கன்னும் ஒரு லாங் ரேஞ்சு கன்னும் எடுத்து வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு கரெக்டாக 3 பேர் அட்டாக் ஆடுறப்போ கரெக்டாக பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம், இந்த லாங் ரேஞ்சு கன்னை எடுத்தவர்கிட்ட பீஸ்டன் பெட் இருக்கணும். இந்த பீஸ்டன் பெட்டி இப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், நானும் அப்போ தான் எடுத்தேன். அதனால் இந்த பீஸ்டன் பெட்டி எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும். அந்த லாங் ரேஞ்சு கன்னு இருக்கிறவர்கிட்ட பீஸ்டன் பெட் இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட எல்லா கன்னட்டையுமே நீங்கள் கொடுத்துடணும். எல்லா கன்னட்டையும் இப்போ என்கிட்ட தான் கொடுத்தானுங்க. இப்போ என்னோடய வேலை என்னென்னா, எனிமி என்கிட்ட லாக் ஆனானா நான் அவனையே அடிக்கணும். அதே சமயம் இவனுக்கு 3 பேர் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நான் அந்த ஃபைட்டை பார்த்து 2-3 கிரெனேட்டை விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் 2-3 கிரெனேட் விடாமல் கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடுன்னு கொஞ்சம் மாற்றி டைரெக்ஷனில் எனிமி இருக்கிற சைடை பார்த்து கிரெனேட் விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம் இந்த சிஎஸ் கப்பில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எனக்கு கடைசியாக ரவுண்டு கடைசி மேட்ச்சில் வந்த ஆப்போசிட் எனிமீஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் ஸ்குவாட்லேயே, 3 பேர் தான் இருக்கானுங்க. இருந்தாலும் 3-3 அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெனேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணானுங்க. ஒன்றா என்ன பண்ணுவானுங்கன்னா, கடைசி ரவுண்டாகவே வெயிட் பண்ணி கிரெனேட்டை ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சுருவானுங்க. இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடியே 2 கிரெனேட்டை விட்டுட்டு அந்த கிரெனேட் போட்டவே இல்லாமல் 2 டீம்மேட் வந்து அடிக்க ஆரம்பிச்சுவானுங்க. அப்போ அவனுங்களுக்கு டேமேஜ் போகாது. இந்த மாதிரி இந்த 2 விஷயத்தையும் யூஸ் பண்ணியே 3-3 வந்துட்டானுங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு எனிமியை வந்து பார்த்துட்டேன். இந்த எனிமியை கிட்ட வரவே வரட்டும், ஏன்னா இப்போயே ஆச்சா க்ளூவால் போட்டு கீழே குதிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன்னு சொல்லி கிட்ட வர விட்டு ஏற விட்டு அவனை ஈஸியாக வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் இவனை முடிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே கரெக்ட் டைமிங்கில் கிரெனேட் கரெக்டாக என் கிட்ட வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு கிரெனேட் ஒன்று போட்டு விட்ருவானுங்க. எனக்கு ஹெச்பி சட்டுன்னு போயிடும். இப்போ நெக்ஸ்ட் இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ஒரு கிரெனேட் போடலான்னு சொல்லி நான் அங்கே ஒன்று போடுவேன். அங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிரெனேட் ஒன்று ஒழுகும். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரெனேட் போட்டேன், 2 கிரெனேட்டையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவனுங்க போட்ட கிரெனேட் கரெக்டாக வருது, ஆனால் அந்த சைடு போயிடுச்சு. இந்த சைடு வந்துருந்தால் நான் நாக்காக இருப்பேன். இப்போ நான் ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். 3 பேர் தானே இருக்கானுங்க. அந்த சைடு என் டீம்மேட் வந்து டஃப் கொடுத்துட்ருக்கானுங்கனால ஏறி போய் ஈஸியாக அடிச்சிடலான்னு பார்த்தா இவன் கரெக்டாக கிரெனேட் போட்டு டேமேஜ் எடுத்துகிட்டு வந்து அழகாக யூஎம்பியில் 2 அடி எடுத்து கீழே எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஈஸியாக வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க கிரெனேட் யூஸ் பண்ணி மட்டுமே. இப்போ இந்த ரவுண்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் கடைசியாகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கடைசி அட்டாக் ஆடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சில மேட்செல்லாம் இப்படி தான் இருக்கும் சிஎஸ் கப்பில், கடைசியாகவே வெயிட் பண்ணி கடைசியாக தான் அட்டாக்கே ஆட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் ஷார்ட் கன் எடுத்துக்க சொல்கிறது, கடைசி டைமில் ஈஸியாக அழுத்தி பிடிச்சிடலாம். இப்போ எங்கள் டீம்மேட் எல்லாத்துக்கிட்டையுமே யூஎம்பி இல்லை ஏதோ ஷார்ட் கன், இது ரெண்டுமே அவங்கக்கிட்டலாம் இருக்குது. அதனால இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாகவே பூயை எடுத்துருப்போம். ஏன்னா இந்த இடத்துல யூஎம்பி ஷார்ட் கன் தான் பார்த்தீங்கன்னா சமயம் அடிக்க முடியும். ஆப்போசிட் டீம்லேயும் வச்சிருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு 3 பேர் சேர்ந்து ஒரு எனிமே அழுத்தறப்போ எப்படி அந்த ஒரு எனிமே செத்துறான். அப்போ நெக்ஸ்ட் எனிமே வந்து இவனுங்களை அழுத்தறப்போ மறுபடியும் இந்த 3 பேர்த்தில் ஒருத்தனாக காணா கூட 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு எனிமே அழுத்துவானுங்க. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட வந்து எஸ்எம்ஜி கன்னும், அதாவது ஏதோ நல்லா அடிக்கிற எஸ்எம்ஜி கன்னு ஒரு ஷார்ட் கன் இருந்துச்சுன்னா தான் கடைசி சவுண்டில் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். கிரெனேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைட் நடக்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து நீங்கள் இந்த சிஎஸ் கப்பில் வின் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.